மக்களே வணக்கம், வெல்கம் டு சினிடிக்ஸ். ஜி ஃபைவ்ல வெளியாயிருக்க தெலுங்கு படம் நெட்டுன்ற திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் டப்டர்லயும் அவைலபிள் இருக்கு. இருங்க, நெட்டுன்னு சொன்னேன், நீட்டு நான் சொன்னேன். சேச்சே, நீட்டு நான் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நாடே சொல்லி கேட்காத ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்களே சொல்லி கேட்காத ஆளுங்க. நான் சொல்லியா காதில் விழுந்துற போது வாங்க நெட் திரைப்படத்தோட ரிவ்யூக்குள்ள போவோம். அறிமுக இயக்குனர் பார்கவ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் நெட். இதில் வந்து ராகுல், அவிகா, இன்னும் மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து கையாண்ட விதம், திரைக்கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அதில் வந்து எந்த குறைச்சலுமே இல்லை. அதுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் அப், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம், பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு 18+ திரைப்படங்க, இது அதே முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். அதனால் 18 வயசுக்கு மேற்பட்டவங்கள் மட்டும் இந்த திரைப்படத்தை காணவும். ஆமாம், அறிமுக இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருந்துருக்கலாம். படம் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் மேலே, சினிமாவுக்கு கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு. இன்னொன்று, கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஆனால் அந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ண விதங்கள், ஒரு நெட்ஒர்க்கிங்கில் ஒரு ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லி, ஸ்டோரியோட ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். ஒரு பான் வெப்சைட்டை பற்றின ஒரு படங்க, ஒரு லைவ் பான் வெப்சைட். அதில் வந்துட்டு பானுக்கு, பான் வெப்சைட்டில் வந்துட்டு ஆபாச திரைப்படம், தமிழில் சொல்ல போனால் ஆபாச திரைப்படங்களை பார்க்குறதுல வந்து எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களாம் வந்து எப்படி பணம் கட்டி இதில் படம் பார்க்குறாங்க, அது அப்படின்ற மாதிரி ஒரு தியரிகளான ஒரு கான்செப்டில் வந்து படம் பண்ணியிருக்காங்க. 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு தமிழில். அந்த படம், அந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தெலுங்கில் இப்போ இந்த படம் வந்திருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல், ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு, ரைட்டு தமிழுக்கு அப்புறம் நம் தெலுங்கில் இந்த மாதிரி ஒரு படம் வருது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. உடனே நீங்கள் யோசிப்பீங்க, 18+ என்ன எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை வரும். நான் சொன்னது வேறங்க, ஏன்னா எதையோ எதையாவது உன்னோட கோர்த்து விட்டுறாதீங்க. ஆமாம், ஏன்னா இந்த படம் வந்து பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபாச திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோ அவனை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி படம் முழுக்க ட்ராவல் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வராங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்த உடனேவும் அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்லவன், வல்லவன், இவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, என்னதான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன வகையில் வந்து ஏற்றுக்கிற முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வழக்கம் போல் கதாநாயகியோட கதாபாத்திரம் பட்டிக்காட்டிலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் விவரம் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்களே. அதுக்கப்புறம் ரெண்டு வழக்கம் போல் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, அதில் ஒரு பையன், அந்த பொண்ணுக்கு வந்து என்ன வழக்கமாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்து படித்த முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம், இங்கிட்டு படிக்காத முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம், அங்கிட்டு படித்த முட்டாள் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். ஹீரோ கதாபாத்திரத்தில் ராகுல் அவர்கள் நடிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து நிறையா தெலுங்கு படத்தில் நிறையா ரீட் ரோல் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும், பரவாயில்ல, சந்தோஷம், இந்த மாதிரி படத்தில் நடித்தது. அதே டயத்தில் வந்துட்டு அபிகி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. நரேஷ் வந்து அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்டை வந்து கொஞ்சமாக அந்த ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துச்சு. இது த்ரில்லர் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, ஆனால் டெக்னிக்கலாக வந்து அதை கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து அந்த முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தை வந்து ஹோல்ட் பண்ண பார்க்குது, அப்புறம் கொஞ்சம் மியூசிக் வந்துட்டு அப்படியே படத்தை வந்து ஹோல்ட் பண்ண பார்க்குது. மற்றபடி வந்து இப்போ வேறு எந்த விஷயங்களையும் வந்து படத்துக்கு கை கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகுங்க, அது என்னென்னா, இந்த தெலுங்கு படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கதாநாயகன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் படம் முழுக்க தப்பு பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒன்று திருந்துவார், அப்படி இல்லைனா இல்லை அவர் வந்து ஒரு நல்லவர், எப்படின்னா அந்த தப்புகள்லாம் செய்வார், செஞ்சால் ஆனால் அவர் ஒரு நல்லவருங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன ஐடியாலஜிகள்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் நிறையா சினிமா இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயும் கேட்கும்போது, பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, பத்திரிகைகளில் படிக்கும் போதெல்லாம் அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை.
நீங்க வேணா பாத்தீங்கன்னா காக்கு காக்கா படம் வந்து நீங்க பாருங்க, தமிழ்ல வந்து ஜோதியை வந்து இறந்துருவாங்க, ஆனா அதே இதுல வந்து தெலுங்குல வந்து ஜோதியை வந்து இறந்துருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க காருக்குள்ள வந்து உட்கார மாதிரிலாம் நாங்க வந்து காமிச்சிருக்கோம், ஏன்னா எங்க ஆடியன்ஸுக்கு வந்து அதான் பிடிக்கும். சினிமால என்னங்க தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ், எனக்கு அது புரியவே இல்லைங்க. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான், சினிமா சினிமா தான். ஒரு நீங்க வந்து ஒரு மௌ ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சீன் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஹீரோ ஹீரோயின் பேசாமே வந்துட்டு அவங்களோட முகப்பானங்களே வந்து ஒரு காட்சியை வந்து நம்மளால புரிய வைக்க முடியும். அது தமிழ் சினிமாவா தெலுங்கு சினிமாவா ஹிந்தி சினிமாவா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது தமிழ் படம் தெலுங்கு படம்னு பார்ப்போம், ஆனால் அந்த சீனை பார்க்கும்போது நம்ம அப்படியே பார்க்க போறோம். இந்த பாவனை வந்து இது வந்து தமிழ் முகப்பாவனை, இந்த கண்ணடிக்கிற பாவனை வந்து இது வந்து தெலுங்கு முகப்பாவனை, அப்படிலாம் கிடையாது. சினிமா சினிமா தான். அதனால இது தெலுங்கு ஐடியாலஜிக்கல், இது தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அதாங்க உண்மையா இருக்கு. வணிக சினிமாவில் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜில் தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு யதார்த்தமான விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அது எந்த வகையில் ஏற்றுக்கிற முடியும்னு எனக்கு தெரியல. ஏய் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புடா போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. முழுமையாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சொல்ல வந்த விஷயத்தை சரியாக சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கும். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.